தங்கமுத்து சர்க்கிள் முதல் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறது இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அது ஒரு பெரும் சுவர் நமக்கு பட் ஆனால் அதை கெட்ட ஆரம்பிக்கும் போது அந்த பெரிய உலக அதிசயமே பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல்லிருந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் பட் அது எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுடைய கனவு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட அவுட்புட் நம்ம எதிர்பார்க்க முடியும் எக்ஸாம்பிள் கனவு பெருசா இருக்கலாம் பட் அதுக்கு நீ எடுத்து வைக்கக்கூடிய அடி சிறியதாக இருந்தால் தான் நம்ம அனுபவத்தோட கற்றுக்க முடியும் ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா தெளிவாக சொல்லியிருப்பாரு நீ தூக்கத்தில் காண்பதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளோ பெரிய விஷயமாக வேணா இருக்கலாம் பட் அது நமக்கு மைண்டில் இருக்கணும் பட் அதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக எடுத்து வச்சாலே போதும் முயற்சி பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருடைய மகத்தான சாதனை அப்படிங்கிறது அவர் கையில் இருக்க தொடர்ச்சி அப்படிங்கிற ஒரு கீழே தான் இருக்குது சரிங்களா நம்ம தொடங்குற விஷயம் எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் புத்தகம் ரோட் மேப் சீரீஸ் சிறப்பு தொடர் ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஸ் அதாவது போலீஸ் எக்ஸாம் அண்டு டிஎன்பிஎஸ்சி ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இதை நான் கொண்டு போய் முடிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சேலஞ்ச் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷோராகவே சொல்ல முடியும் இதனால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நான் ரெண்டாவது கொடுக்குற பெரிய சேலஞ்ச் ஏன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்ட ஒரு சேலஞ்ச் என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வீடியோ கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தேன் அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் வர போறோம் சரிங்களா சோ அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் கம்ப்ளீட் பண்ண போறோம் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் டுவெண்ட்டில நம்ம எல்லா டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் பிரிவீஸ் இயர் கொஷன் சீரீஸ் தான் வர ஸோ இப்போ இது அடுத்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது ஸோ இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ பக்கத்துல வரும்போது என்னால அதை கொடுக்க முடியல ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா என்னால உங்களுக்கு ஆறுல இருந்து பன்னெண்டாவது புக்கு வர சிக்ஸ்த் டு டுவெல்த் புக் வர வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் அண்டு சமூக அறிவியல் பாடத்தை லைன் பை லைனா புக்கை பேஸ் பண்ணி நடத்த முடியும் ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி நீங்க ஜாயின் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எங்கயாவது போய் ஜாயின் பண்ணோம்னா ஒரு மெட்டீரியல் கொடுக்குறாங்களா மெட்டீரியலை நம்ம படிக்கிறோமா மெட்டீரியல்னா என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக யோசிங்க நீங்க மெட்டீரியல் மெட்டீரியல் அப்படின்னு தேடுறீங்க பட் கவர்மெண்ட் சைடில் கொஸ்டின் எடுக்கும்போது மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் ஸ்கூல் புத்தகம் சமச்சீர் புத்தகத்தை ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு வரைய தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் குரூப் ஒன் ப்ரிலிமினரி வரை கிளியர் பண்ண முடியும் கண்டிப்பா சரிங்களா குரூப் குரூப் ஒன் மெயின்ஸ் போகும்போது தான் நம்ம அடிஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் அப் டு குரூப் ஒன் ப்ரிமினரி நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஆறு டு பன்னெண்டு ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் படித்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக அப் டு குரூப் ஒன் ப்ரிலிமினரி வரை ஈஸியாக பண்ண முடியும் குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாம் புக்கை தாண்டி கொஷன் சொல்லி வர்றதில்லை ஸோ அளவுக்கு ஷோராகவே ஸ்கூல் புக்கு தான் மெயின் சோர்ஸ்ன்னு சொல்லி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக இப்போ தான் உள்ளே படிக்க வரணும் அப்படின்னா எங்கே போனாலுமே சரி அவங்க கேட்குற மொதல் விஷயம் மெட்டீரியல் மெட்டீரியல் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடண்ட் ஸோ நான் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கை தாண்டி வேறு எதுவுமே கொடுக்க போகிறதில்லை ஸ்கூல் புக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கு பாக்ஸு இந்த ரெண்டு விஷயத்த தான் தெளிவாக ஃபஸ்ட்டு பாடத்துலேருந்து ஆறாவது புக்கிலேருந்து டென்த்து புக் வர படிக்க சொன்னேன் ஸோ ஒரு ஸ்டூடெண்டாவில் புக் பேக்கு பாக்ஸு ஸோ அதை தாண்டி ஸ்கூல் புக்கில் கூட ஒரு சில அவுட்லைன் இதை மட்டும் வச்சு ஒருத்தரால் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியுது அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை கிடையாது இது நடத்தப்பட்ட விஷயம் ஏன்னா நம்ம சேனலில் பின்னாடி போய் பாருங்க ரெண்டாயிரத்தி போலீஸ் கான்ஸ்டபுள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட் ஸோ அவருமே ஒரு சில பேட்டி கொடுத்துருக்காரு அதையும் நீங்க எடுத்து பார்க்கலாம் சரிங்களா சோ தான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் எங்க போய் படித்தாலும் சரி வீட்டிலேருந்து இருந்து படிக்கிறீங்க இல்லை ஏதோ நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கறத முத விட்டுருங்க ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு என்ன இருக்கணும்னா ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு புக்கை படிச்சிங்களா இதுதான் டார்கெட் இதை முடிச்சுட்டு நீங்க எதை வேணா திங்க் பண்ணுங்க எக்ஸாம்பிள் ஆறு டு பன்னெண்டு புக்கை தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களால் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நைன்ட்டிலிருந்து அபோ நைன்ட்டி நைன்டி அபோ கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சேலஞ்ச் இந்த ஒன் இயர் சேலஞ்சில் டோட்டலாக வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டாவது புக்கு ஸோ ஃபஸ்ட்டு அதில் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் டார்கெட்டாக ஆறு டு பத்து புக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன் சரிங்களா அதுக்கடுத்து லெவன்த்து டுவெல்த்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் கவர் பண்ண போறேன் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தமிழ் ஒரு சைடு இங்கிலீஷ் ரெண்டுமே கவர் ஆகும் நான் தமிழ் புக்கில் அண்டர்லைன் பண்ணும்போது இங்கிலீஷ் புக்கில் அண்டர்லைன் பண்ணுறேன் டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா டெய்லி அப்படிங்கிறது வீக்லி ஃபைவ் டேஸ் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஒரு டூ டேஸ் அப்படிங்கிறது முன்ன இருக்கலாம் பட் அஞ்சு நாள் கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் சேனல் போய்கிட்டு இருக்கு மேக்ஸ் சேனல்லையுமே நூறு வீடியோ வர போகிறோம் ஸோ அந்த ஒரு சீரியஸ் சீக்வன்ஸ் வச்சு சொல்கிறேன் ஸோ இதையும் நம்ம அந்த மாதிரி கொண்டு போறோம்னா கவர் பண்ண முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன பார்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த சப்ஜெக்ட் ரோட் மேப் சீரிஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிற பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்தவரை இயற்பியல் ஃபிசிக்ஸ் தென் பயாலஜி ஃபிசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் வேதியியல் கெமிஸ்ட்ரி சயின்ஸ்ல இந்த ஆர்டரில் கம்ப்ளீட் பண்ணுவோம் சோசியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தென் சிவிக்ஸ் குடிமையியல் இதை முடிச்சுட்டு நம்ம பாலிட்டி பார்ட் போலாம் சரிங்களா இது வந்து பாலிட்டி போர்ஷன் கிடையாது அதுக்கு சிவிக்ஸ் கொடுத்துருப்பாங்க குடிமையல் முடிச்சதுக்கு அப்புறம் புவியியல் பார்ப்போம் புவியியலுக்கு அப்புறம் பொருளியல் இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம லெவன்த்து டுவெல்த்து புக்கு அப்படியே டிராவல் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் இதை நீங்க கவர் பண்ணாலே ஃபார் குரூப் போர் எக்ஸாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் அட்டன் பண்ண முடியும் வித் கான்செப்டோட நான் சொல்ல போறது அப்படியே லைன் பை மனப்பானம் பண்ண போறதுல வித் கான்செப்ட் படிக்க போறோம் அப்படி கான்செப்டோட படிச்சோம்னா நூறு சதவீதம் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ ஒரு கொஸ்டின் புக்கை தாண்டி வெளியே கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டேரெக்டா வெளியே இருக்கலாம் பட் இன்டரக்டா புக்குள்ளே இருக்கும் அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிறப்போ நாலு ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவோம் சரிங்களா சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆறு மணிக்கு ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் கொடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஷேர் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு அடுத்தடுத்த வீடியோ நமக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி நமக்கு இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சீரிஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டாகவே கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபஸ்ட்டு சேனல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க இப்போதான் உள்ளே வந்தீங்க அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனல் பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதோட எயிட்டி ப்ளஸ் மேத் வீடியோ கொடுத்துருப்போம் எயிட்டி பிளஸ்மே வந்து ஒவ்வொரு டாபிக் ஒரு வீடியோ கிடையாது ஒரு டாபிக் அப்படின்னா மினிமம் த்ரீலேருந்து ஃபைவ் அதிகபட்சம் டென் வீடியோஸ் வர கூட கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதை நீங்கள் அந்த ஆர்டர்லேயே அப்படியே கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ மேஜர் டாபிக் கவர் பண்ணிருப்போம் நியர்பை ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழ் சேனல் ஸோ இந்த தமிழ் சேனலில் இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ்க்குள்ளே தான் டேட்டா இப்போ ஃபுல் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு இதுக்கு இன்னும் நிறையா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு இதை இன்னும் ஃபியூச்சரில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் தென் நெக்ஸ்ட் இன்ஜினியர் தங்கும் போது சென்ட்ரல் சர்க்கார் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை பற்றின டேட்டா நான் இந்த சேனலில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் சென்ட்ரல் சர்க்கார் அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ரோட் மேப் சீரீஸ் ரெண்டுமே ஒரே டைம் ஸ்டார்ட் பண்றோம் யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அதாவது எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் அண்ட் யூபிஎஸ்சி சி செட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நம்ம அப்டேட் பண்ணுவோம் தென் இன்ஜினியர் தங்கமுத்த ஐபிஎஸ் அகாடமி இது பழைய சேனல் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எக்ஸ்பெஷலி ஃபார் போலீஸ் எக்ஸாம் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக ஸ்டார்ட் பண்ணது ஸோ இதுல இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க சீரிஸ் தான் சென்ட்ரல் ஸ்டடிஸ் சீரீஸ் ஸோ டோட்டலாக நம்ம நாலு சேனல்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அது மாதிரி சேனல் நீங்கள் உள்ளே பார்க்குறப்போ வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க இது இல்லாமல் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் எல்லா அப்படேட்டாக பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸ் சேனல் எடுத்தீங்கன்னு வைங்களேன் சேனலில் வந்து உங்களுக்கு எயிட்டி ப்ளஸ் வீடியோ டாபிக் ஆர்டரில் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பத்து மணி நேரம் வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறீங்க ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் தெரியல அப்படின்னா அந்த டென் ஹவர்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனிங்கன்னா நீங்கள் ஆறு டு பன்னெண்டு புக்கில் இருக்கக்கூடிய அவுட்லைனை நீங்கள் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நீங்க புக் எடுத்து படிச்சா ஈஸியா படிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள நான் கொடுத்துருக்கேன் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்த சீரிஸ் தான் அதை நான் கொண்டு வரேன் இந்த சீரிஸ்லையுமே ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம் இப்போ நான் ஃபிசிக்ஸுக்கு அப்புறம் பயாலஜி சொல்லியிருக்கேன் இதுக்கு கேப்ல யாராவது சோசியல் பார்ட்ல ஏதாவது நடத்தலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை அடுத்து நான் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறப்போ ஒரு நூறு பேர் கமெண்ட் பண்றாங்க ஒரு ஐம்பது பேருக்கு மேலே எனக்கு இந்த சப்ஜெக்ட் டவுட்டுன்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பா அதான் மாற்றுவேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவீங்க ஸோ அதை அனலைஸ் பண்ணி எது அதிகமாக தேவைப்படுதோ அதை பெஸ்ட்டா கொடுப்பேன் ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்த வருஷம் இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படின்னா மெயினாக வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா ஸோ வில்லேஜில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் என்னால் ஒரு நிறுவனத்துக்கு போய் அமௌண்ட் கட்டி படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பிளஸ் ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சே படிக்க முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம கரெக்டாக ஸ்கூல் புக்கை கரெக்டாக படிச்சாலே போதும் சில பேர் ஸ்கூல் புக் எடுத்து வைப்போம் படிக்கணும்னு நினைப்போம் பாதி படிக்கும் போதே அந்த மைண்ட் செட் இருக்காது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் வேணும் அதுக்காக தான் நிறையா பேர் அக்காடமிலையோ ஏதோ இடத்துல டைப் பண்ணுவாங்க சோ இப்போ நான் உங்களுக்கு டெய்லி ஆறு மணிக்கு வீடியோ கொடுக்கறப்போ வெறும் ஸ்கூல் புக் எடுத்து கையில வச்சுக்கோங்க வேற எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் ஆறு டு பத்து புக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆறாவது புக்கு மட்டும் வாங்குங்க ஆறாவது புக்கு வாங்கி ஃபர்ஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆறாவது புக் எடுத்து சயின்ஸ் அப்படியே நான் சொல்ல சொல்ல அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க இதை எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஸ்கூல் புக்கை தான் ஃபுல்லாவே கொடுக்க போறோம் ஸோ நீங்க என்ன பண்றீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் எடுத்து கையில வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க ஒன்று ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு புக் பேக் ஆன்சர் இருக்கும் புக் பேக் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் சொல்றேன் தமிழ் மீடியம் வித் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சொல்றேன் அப்படியே நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா புக்கு போறதே தெரியாது கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னா புக்கில் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிக்ஸ்த்து புக்கில் பேஸ் கொடுத்துருப்பாங்க செவன்த்து புக்கில் அதோட அப்டேட் இருக்கும் நைன்த் டென்த்து போனா சில பேருக்கு புரியாது இப்ப நான் இங்க பேஸ்ல இருந்து வர்றதுனால உங்களுக்கு நைன்த் டென்ட்டு போறப்ப புரியலைன்னா நடத்தும் போதே சொல்லுவேன் சிக்ஸ்த் புக் வீடியோ பார்க்காதவா பாருங்க நான் எந்த வீடியோ சொல்றேன் அதை மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் சீக்வெண்டாக ஃபாலோ பண்ணாமல் ஃப்ரீக்வன்சி இல்லாமல் டேரெக்டாக வந்த உடனே நனன்த் பழைய வீடியோ மிஸ் பண்ணியிருப்பீங்க நான் நயன்தோட பேஸை முன்னாடியே கொடுத்துருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஒர்க்கு ஸ்கூல் புக் எடுத்து கையில வச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் திங் நான் டெய்லி என்ன ஒர்க் சொல்றனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க இது ரெண்டு விஷயத்தை பெர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா என்னால் உங்களை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கன்ஃபார்மா டிஎன்பிஎஸ்சிலேயோ டிஎன் யூஎஸ்ஆர்பிலையோ ஒரு வேலை வாங்க வைக்க முடியும் இது ஏன் மேலே இருக்க நம்பிக்கை இதை நீங்கள் உங்கள் மேலே அந்த நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க இது நூறு சதவீதம் கேரண்டி சரிங்களா நான் உங்களை வந்து வந்து ஜாயின் பண்ணுங்கள் இல்லை ஏதோ அமௌண்ட்டை பே பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பேசலை நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு புக்கை வாங்குங்க புக்கை வாங்கி வீட்டில் உட்காந்து படிங்க டெய்லி அதை பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் பேச்சா மட்டும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஆக்ஷனாக காட்ட போகிறேன் டே பை டே நான் புக் எடுத்து ரீட் பண்ணுறேன் அப்படியே கூட ரீட் பண்ணுங்கள் அவ்வளோதானே இல்லை ரீட் பண்ண முடியலையா அந்த வீடியோ ஒரு டைம் கேளுங்க இப்போ நான் ஃப்ரெஷ்ஷர் ஆக்சுவலாக நான் பிஏ வந்து வேற ஏதோ கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆர்ட்ஸ்ல படிச்சிருக்கோம் சயின்ஸை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அப்போ டேரெக்டாக வரும்போது நான் சயின்ஸ் நடத்துறப்போ ஒரு டைம் ஃபுல்லாக கவனிங்க ஒரு வீடியோ அதிகபட்சம் ஆஃப் அன் அவர் அவ்வளவுதான் போட போறேன் ஸோ ஆஃப் அன் அவர் கேளுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் கேட்டுக்கிட்டே அண்டர்லைன் பண்ணுங்க மூணாவது டைம் முடிஞ்சா அடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னா ஒரு நோட் போட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படி ஒரு நோட் மட்டும் போட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கே கிடையாது நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி உங்க நோட்டை தாண்டி பெரிய சோர்ஸ் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்க முடியாது சரிங்களா நோட் போட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு பாடம் நடத்தினேன்னு வைங்களேன் நோட் போடுற விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு சோசியல் அண்ட் மேத் மூணுக்குமே வேற வேற விதம் இருக்கு ஸோ ஆல்ரெடி சோசியலை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிறது முக்கியம் குரோனாலஜி அப்படின்னா என்னன்னா நம்பர் சீரீஸ் அதாவது இயர் ஆர்டர்ல தான் எழுதணும் சோசியல் அப்போதான் சோசியல் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா எங்க ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் இது ஃபுல்லாகவே இயர் ஆர்டர்ல இருக்கணும் சயின்ஸை பொறுத்தவரை அப்படி கிடையாது சயின்ஸை பொறுத்தவரை சிக்ஸ்த்தில் இருக்க டேட்டா செவன்த்தில் இருக்கும் எயித்தில் இருக்கும் நைன்த்தில் இருக்கும் ஸோ இது நமக்கு வந்து அதிகமான கொஸ்டின் ஃபேக்ட் சயின்ஸ்ன்னு எடுத்தோம்னா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபேக்ட் டேட்டா ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு படித்து அந்த அதாவது கீவேர்ட் இருக்கும் அந்த கீவேர்டை புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீளத்தின் அழகு மீட்டர்னா மீட்டர் தான் ஸோ அதை வந்து மாறப்போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி டேட்டாவை எழுதி அப்படியே மனப்படம் பண்ணால் போதும் நீங்கள் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் எழுதினீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தஞ்சு பேஜ் அதை தாண்டி நோட்ஸ் வராது நம்ம புக்கு எடுத்து படித்தோம்னா தான் பெருசாக போய்கிட்டிருக்கோம் நான் இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த நோட் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையுமே தடுக்க முடியாது கன்ஃபார்மாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக்கலாம் அது கிளியர் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் அதை வச்சு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லை அதை வச்சு ஒரு மணி ஏர்ன் பண்ணுறீங்க எது வேணால் பண்ணலாம் பட் நான் சொல்கிற விஷயத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நோட் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல எஃபிஷியண்டான மெத்தட் அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் சொன்ன விஷயம் மேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ஒர்க் நோட் தனியாக ஃபாலோ பண்ணணும் ஃபார்ம்லா நோட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் சொல்லியிருப்பேன் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபார்ம்லா நோட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம க்ளாஸில் எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்பவே நம்ம வந்து ஒரு எண்பது வீடியோ தாண்டி இருக்கோம் நூற்றி இருபது வீடியோ முடிக்கிறப்போ எப்படி பார்த்தாலும் முந்நூறு பேஜில் குறைஞ்சது நாலு நோட்டு கவர் பண்ணுவீங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிரம் பேஜ் உங்களுக்கு கவர் ஆகும் இந்த ஆயிரம் பேஜை இன்னைக்கு காலையில எக்ஸாம் பத்து மணிக்கு நான் இன்னைக்கு உட்காந்து ஆயிரம் பேஜ் நோட்டை எடுத்து வச்சு ஆயிரம் பேஜ் திருப்பி பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிட முடியுமா யோசிச்சு பாருங்க மேத்தமெட்டிக்ஸ்னா எல்லாருக்குமே டவுட் இருக்கும் ஆயிரம் பேஜ திருப்புறதுக்கே எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அந்த பேஜ் நான் என்ன தப்பு பண்ணேன் எந்த விஷயத்த மிஸ் பண்ணேனே தெரியாது அது ஒரு கான்பிடென்ட கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்காது ஏன்னா நம்ம ரீட் பண்ணி முடிக்கிறப்ப என்ன ஆகுனா நம்ம எதையோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற தாட் தான் மைண்ட்ல இருக்கும் ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த முந்நூறு பேஜ் நானூறு பேஜ் இந்த மாதிரி மூணு நோட் இருக்கும் இதை விட்டுட்டு நம்ம இந்த ஆயிரம் பேஜை ஒரு ஃபார்ம்லா நோட் அப்படின்னு சொல்லி நாற்பதுல இருந்து ஐம்பது பேஜ் சோ இவ்வளவுதான் இந்த நோட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல சக்ஸஸ்க்கு காரணம் நீங்கள் என்னதான் படிச்சாலும் பதினஞ்சுல இருந்து இருபது கொஸ்டின் தெளிவா ஏன்னா நிறைய பேருக்குள்ள விஷயமே அதுதான் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்போம் ஆனால் இருபது கொஸ்டினுக்கு மேலே மேக்ஸில் பண்ண முடியாது அந்த நாலு டு அஞ்சு கொஸ்டினை வந்து நீங்க கரெக்டாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு முக்கியம் ஃபார்முலா நோட் அப்படிங்கிற விஷயம் முக்கியம் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன் இப்ப நம்பர் சிஸ்டம் ஒரு டாபிக் எடுக்கிறோன்னு வைங்களேன் உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டில் நம்பர் சிஸ்டம் பத்தி ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம் அடுத்து ஸ்கூல் புக் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ இது நார்மல் சீரிஸ் பட் நம்ம என்ன பண்ணணும்னா இது கிளாஸ் ஒர்க் நோட் கிளாஸ் ஒர்க் நோட்டில் இப்போ நம்பர் சிஸ்டத்தை பத்தி ஒரு நாற்பது பேஜுக்கு கிளாஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பதுல ஒரு இருபது பேஜ் வச்சுக்கோங்க பட் இதை நம்ம இங்கே கொண்டு வரோம் இல்லைங்களா இந்த சீரீஸ்ல நம்ம எழுதுகிறப்போ ஒரே ஒரு பேஜ் ஒரு பேஜ் இல்லை ரெண்டு பேஜ் இவ்வளோதான் இதுக்குள்ள நம்ம கவர் பண்ண போறோம் மொத்தமாக கொண்டு வந்த விஷயத்தை ஒன் ஆர் டூ பேஜில் கவர் பண்ண போறோம் அதை எப்படி கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும் இன்னொருத்தவங்களோட ஃபார்முலா நோட்டை வச்சு நம்ம படிக்க முடியாது என்ன ரீசன்னா இப்போது ஒரு பேஜ் அதாவது இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பாடத்தை ஃபுல்லாக முடிக்கிறப்போ ஃபார்முலாவை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு எழுதியிருப்பேன் அது போக இந்த டாப்பிக்கில் ஐம்பது சம் சால்வ் பண்ணுறோன்னா இது எனக்கு ஏதாவது ரெண்டு சம் வந்து ரெண்டு டைம் பார்த்தாலுமே புரியாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெரிய கொஷனாக இருக்கும் அந்த சம்மை என்ன பண்ணிடுவேனா இது கீழே எடுத்து எழுதிடுவேன் இப்போ எனக்கு ரெண்டு பேஜ் போதும் சில பேர் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ் கற்றுக்குறீங்க ஒரு பேஜில் வந்து டைப் எழுதுறீங்க அதுக்கடுத்து ஃபார்முலா எழுதுறீங்க அதுக்கு அடுத்த பேஜ்ல எனக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் தெரியல இந்த அஞ்சு மாடல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த அஞ்சையுமே கொண்டு வந்து இது எழுதிடும் சில பேருக்கு மூணு பேஜ் ஆகும் இப்படி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே அது வேரி ஆகும் அது உங்களோட கெபாசிட்டியை பொறுத்து நான் ஒரு எண்பது பேஜ் ஒரு நோட் ரெடி பண்றேன் அப்படின்னா அடுத்து ரெண்டாவது எக்ஸாம் வரும்போது திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருப்போம் ஃபார்முலா ஸ்கொயர் கியூபு திரும்ப திரும்ப படிக்கிறப்ப என்ன ஆகும்னா அது எண்பது பேஜ் ஐம்பது பேஜா மாறும் சோ இப்ப கரண்ட்ல வந்து ஸோ எனக்கு வந்து ஃபார்முலா நோட் அப்படிங்கிறது தேவையில்லை ஜீரோ வித்தவுட் நோட்டு நீங்க நம்பர் சிஸ்டம்ல இருந்து அப் டு எஸ்எஸ்சி லெவல் வர எந்த ஃபார்ம் எந்த டாபிக் கேட்டாலும் அந்த ஸ்பாட்ல சொல்ல முடியும் ரீசன் என்னன்னா இந்த பேஜ் நோட்டை நான் நூறு டைம் படிச்சிட்டேன் நூறு பேச்சுக்கு இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் எனக்கு இப்ப இந்த நோட்டு தேவைப்படல சரிங்களா இப்படிதான் ஒரு டாப்பிக்கை நம்ம மைண்ட்ல ஏற்ற ஏற்ற பேஜை குறைச்சிட்டே வரணும் ஆயிரம் பேஜா இருந்தது ஐம்பது பேஜா மாத்த தெரியணும் நீங்க ஆயிரத்துல இருந்து ஜீரோ வர்றது கஷ்டம் இருந்து ஐம்பது வர்றது ஈஸி இந்த ஐம்பதுல இருந்து ஜீரோ வர்றது ரொம்ப ஈஸி அதுக்கு திரும்ப திரும்ப ரிவிஷன் தான் சரிங்களா நான் சொல்ற கரெக்டா பண்ணுங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்கு நான் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது சயின்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க அது மாதிரி சோசியல் கம்ப்ளீட் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இயர் ஆர்டர்ல தான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அந்த இயர வச்சு படிச்சாலே எல்லா டாப்பிக்கும் ஈஸியா இருக்கும் சோசியல்ல மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வர ஃபார்ம்லா ஷார்ட்கட் அண்ட் இந்த ஃபார்ம்லா நோட் இது மூணு தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க எந்த சக்ஸஸுமே உடனே கிடச்சிடாது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிற அடி சின்னதாக தான் இருக்கும் பட் நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயமா இருக்கும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் படிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருமே டைம் அப்படிங்கிறத ரொம்ப குருசியல் பீரியட் இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் படிக்க ஆரம்பிப்போம் சில பேர் தேர்ட்டி இயர்ஸில் படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த கடைசி டைம் இல்லாதப்போ போய் அந்த ஷார்ட் பீரியடில் நான் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு ப்ரெஷராக மாறும் அந்த விஷயத்தை மொதல் விட்டுருங்க சரிங்களா இப்போ கால்ஃபார் வந்ததுக்கப்புறம் மூணு மாதம் தொண்ணூறு நாள் டைம் இருக்குது இந்த தொண்ணூறு நாளில் நான் இவ்வளோ விஷயத்தை படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது ப்ரெஷராக தான் மாறுமே தவிர அது வந்து ரிசல்ட்டாக மாறாது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா வித்தின் ஒன் இயர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அதிகபட்சம் நான் ஜீரோ இது வரைக்கும் காலேஜ்ல எதுவுமே படிக்கல காலேஜ்ல நீ ஏன் படிக்கலனா காலேஜ்ல படிச்சது டிகிரி அது உங்க லைஃபுக்காக படிக்கல உங்க பேருக்கு பின்னாடி போன டிகிரிக்காக படிச்சீங்க அது வேற பட் இப்ப படிக்க போறது என்ன நம்ம படிக்கிறோம் என்ன இந்த ஒன் இயர் இல்ல ஒன் அண்ட் ஆஃப் இயர் நம்ம இப்ப பாக்குறதுக்கு வேணால் ஒரு வருஷம் பெரிய விஷயமா இருக்கலாம் நீங்க வேணால் யோசிச்சு பாருங்க ஒன்றாவது வகுப்புல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரை பன்னெண்டு வருஷம் என்ன படிச்சோன்னே தெரியாது பன்னெண்டு முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் யூஜி அதுவும் பிஇ படிச்சிருந்தீங்கன்னா நாலு வருஷம் பன்னெண்டு நாளும் பதினாறு வருஷம் ஒருவேளை யூஜி படிச்சிருந்தீங்கன்னா பதினேழுலருந்து பதினெட்டு வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நம்மளோட லைஃபை படித்து தான் செலவு பண்ணியிருக்கோம் பட் அதை வேஸ்ட் பண்ணமா ஏன் பண்ணமான்றது உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா நான் எதையும் சொல்லலை நம்மளுக்கு தெரியும்ல பதினஞ்சு வருஷம் நான் படிச்சுருக்கோம் பட் நம்ம படித்த விஷயம் எவ்வளோ ஞாபகம் இருக்குது அது எதுக்காக படித்தோம் ஒரு டிகிரிக்காக ஒரு சொசைட்டிக்காக அவ்வளோ தான் பையன் படிச்சிருக்கானான்னு கேட்டால் படிச்சிருக்கான்னு சொல்லணும் அதுக்காக படித்தோம் ஆனால் இப்போ நீங்கள் செலவு பண்ண போகிற ஒன்றரை வருஷம் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் நீ பதினஞ்சு வருஷம் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க இப்போ ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆவேன் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கை கொடுக்கணும் அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் மேலே கான்ஃபிடண்ட் அதிகமாகும் இந்த ஒன்றரை வருஷம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நைட்டு சரியாக தூங்கலைன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கலாம் உடம்பு கெட்டு போயிருந்தா சொல்லுவாங்க அதெல்லாம் கணக்கே எடுத்துக்காதீங்க எப்படி பார்த்தாலும் நீ அங்கே ரெண்டு மணி நேரம் கணக்கு வச்சா கூட ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சு யாரும் தூங்காமலாம் இருக்கிறது கிடையாது நைட் எழுதிருச்சிங்கன்னா பகலில் தூங்காதான் செய்வோம் அது ஹியூமன் பாடி அதுவே அடாப்ட் ஆயிரும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாலுமே அஞ்சு மணி நேரத்துக்கு கீழெல்லாம் யாரும் தூங்காமலாம் படிக்கிறது கிடையாது அஞ்சு மணி நேரம் நீங்க தூங்கினா கூட ஒரு நாளைக்கு பத்தொன்பது மணி நேரம் கையில இருக்கு நீங்க சாப்பிட்றது மற்ற செலவெல்லாம் போனா கூட பதினஞ்சு மணி நேரம் இருக்கு அதனால டைம் எல்லாம் ஒரு காரணமா சொல்லக்கூடாது ப்ராப்பரா படிங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க ஸோ எப்பவும் சொல்ற விஷயம் ஒன்று ஒன்னுதான் லைஃப் டைம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா பின்னால வந்து ஒரு பெரிய நபரா காட்டுறது கிடையாது அதாவது சாதனை மனிதர் எல்லாருமே அதிக நாள் வாழ்ந்தவங்க கிடையாது வாழ்ந்த குறைஞ்ச நாள்ல பெரிய சாதனை பண்ணவங்க எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் முப்பத்தோரு வயசுல டெத் ஆனாரு பட் அவர் இறந்து இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்தை தாண்டிட்டோம் பட் இப்போவும் அலெக்சாண்டர் தெரியாதாலும் யாருமே கிடையாது சரிங்களா நூறு வருஷம் வாழ்ந்தாங்க தொண்ணூறு வருஷம் வாழ்ந்தாங்க பிரச்சனையே இல்லை முப்பது வருஷம் வாழ்ந்தாலும் நம்ம நினச்சதை சாதிச்சோமா இவ்வளோதான் விஷயம் அதனால் ப்ராப்பராக ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறவரை எவன் சொல்கிறதையும் காதில் வாங்காதீங்க நீங்கள் எப்போது காது கேட்காத மாதிரி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த ஆக்ஷன்லேயே போங்க அப்போ தான் சக்ஸஸ் நம்மளால் பார்க்க முடியும் நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம நிறையா பேசலாம் ஃபர்ஸ்ட்டு சயின்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் செப்டம்பர் ஒன்னுலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸோ செப்டம்பர் ஒன்று ஃபஸ்ட் டே கிளாஸ் இருக்கும் செப்டம்பர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து புக்கை கம்ப்ளீட் பண்ணுறது என்னோட சேலஞ்ச் இதை நீங்களும் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு என் கூடவே ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய கால்ஃபாரில் நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறது உறுதி அதை யாராலையும் மாற்ற முடியாது ஸோ இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கணும் நம்ம கோர்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன் முயற்சி பயிற்சி அப்படிங்கிறத யாரும் வேணா பண்ணலாம் முயற்சி எடுக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைகிறது கிடையாது பயிற்சி எடுக்கிற எல்லாருமே வெற்றி அடைகிறது கிடையாது முயற்சி பயிற்சியோடு சேர்ந்து யார் தொடர்ச்சி அப்படிங்கிற ஒன்றை கையில் எடுக்கிறீங்களோ நீங்கள் மட்டும்தான் சக்ஸஸ் ஆறீங்க கன்சிஸ்டன்சி அது மட்டும்தான் ஒரேக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை பணம் இல்லை எதுவுமே தேவையில்லை தொடர்ச்சியாக அவங்களால் உழைக்க முடியுதா நீ நாளைக்கு வாழ்க்கையில் சாதனையாளர் ஆகலாம் இவ்வளோதான் விஷயம் சரிங்களா கரெக்டாக டிராவல் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம அரசு அதிகாரியாக இருக்கிறத யாரும் தடுக்க முடியாது தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்